என்று கூறியிருக்கிறோம். அந்த திட்டத்தில் நாங்கள் ஒத்துழைப்பு தருவதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மருத்துவ குழுமம் அமைத்தால் அதில் நாங்கள் ஒத்துழைப்பு தருவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக எதிர்க்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக உள்ளோம். எதிர்ப்பு தெரிவிக்கும் இன்றைய அடையாளங்களில் இது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு 6 மாசம் ப்ரோசர் படிச்சு உள்ளது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில் சொல்லப்படுது. இதை ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லாவிட்டால் 4 மாநிலங்களுக்கு மட்டும் 11-15 ஆண்டுகள் அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் இது உண்மை கிடையாது. எந்த விதமான எந்த விதமான சொல் பேச்சு எதுவுமே தெரிஞ்சிருக்காங்க. இரண்டாவதாக டாக்டர் அசோக் சொன்ன மாதிரி 50 இந்திய மருத்துவ சங்க அகில இந்திய அளவிலே இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் வெளி நோயாளிகள் பிரிவு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவிலே எல்லா மருத்துவர்களும் 1,20,000 மருத்துவர்களும் சுமார் 17,000 மருத்துவமனைகளும் பங்கேற்றிருக்கின்றன. அவற்றினை திருச்சியிலே தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் இந்திய அரசாங்கம் முயற்சி செய்து வரும் நாட்களிலே இந்த பார்லிமெண்ட் அதை சட்டத்தை இயற்ற ஏதுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை முழுவதுமாக நாங்கள் எதிர்த்து அந்த மருத்துவ ஆணையம் வந்தால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் மருத்துவர் அல்லாத உறுப்பினர்களும் அதில் இருந்து மருத்துவமனைகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் ஒரு அதிகாரத்தை அவர்களுடைய கையிலே எடுத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு நிலை இருப்பதால் இந்த திட்டத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம். அந்த எதிர்க்கும் மன்னவாகத்தான் இந்த ஒரு நாள் அடையாளம் என்றும் நாங்கள் செய்கிறோம். இந்த ஒரு நாள் அடையாளம் ஏற்றப்பட்டு விட்டால் மேலும் நாங்கள் அடுத்த லெவலிலே அகில இந்திய அளவிலே இந்த அனைத்து மருத்துவமனைகளும் முழுவதுமாக கூடி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அரசாங்கம் கொண்டு வரும் ஆயுஷ்மான் என்று பிரதமருடைய காப்பீட்டு திட்டம் என்று வருகிறது. அந்த திட்டத்திற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை தருவதில் நாங்கள் மிக்க தயக்கம் காட்டுவோம் என்றையும் இதன் மூலமாக தெரிவிக்கிறோம்.